வணக்கம் மக்களே. ஸோ ஒரு பக்கம் பிக் பாஸ் லைவ்ல வந்து அதிரடி சண்டைகளாக ஒரு பக்கம் பயங்கரமா இருக்கு. பிரதீப் வீட்டு உள்ள இருந்தாலும் சண்டை, வீட்டு விட்டு வெளியே போனாலும் சண்டை அப்படின்ற மாதிரி தான் லைவ் போயிட்டு இருக்கு. ஸோ நாமினேஷன்ல வந்து நம்ம விசித்ராக்கு ஒரு டவுட் இருந்துங்க, யார் மேலன்னு பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் ஐஷு மேலே நான் நாமினேஷன் அனுப்பணும். ஏன்னா பிரதீப்புக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் அக்யூசேஷன் வச்சு அவரை வெளியே அமைச்சிட்டாங்க. பட் எனக்கு நம்பிக்கை இல்லை, அவன் அந்தளவுக்கு ஒரு மோசமானவெல்லாம் இல்லை, கெட்டவனும் கிடையாது. அதனால் எனக்கு செக் பண்ணணும் அப்படின்றதாக கிட்டத்தட்ட ஒரு 7 நிமிஷம் கன்ஃபர்ஷன் ரூமில் பேசி ரெண்டு பேரை நாமினேஷன் அமைச்சாங்க, நிக்சன் மற்றும் ஐஷு. ஓகேவா, நாமினேஷன் அடிச்சுட்டு இங்கே வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணும்போது பிரதீப்பை பற்றி பல விஷயங்கள் சொல்கிறாங்க. விசித்திர தரப்பில் அவன் பண்ணது தப்பு தான், நான் ரைட்டுன்னு சொல்லலை, அவன் கெட்ட வார்த்தைகள் பேசுறது இதெல்லாம் தப்பு தான். ஆனால் அந்தளவுக்கு வந்து பிராண்ட் பண்ணி அவனை வெளியே அனுப்புறதுக்கு அந்தளவுக்கு ஒரு கெட்டவெல்லாம் கிடையாது, அதுக்கு தண்டிக்கப்படணும். ஆனால் அந்தளவுக்கு ஒரு பிராண்ட் பண்ணி அவனோட லைஃபே அழிக்கிறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க, அது ஒரு மிகப்பெரிய தப்புன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் வந்து ரவீனா வந்து மியூட் போட்டாங்களே எபிசோடில், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதில் அருணாகர் மேட்ரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது ஒரு மியூட் போன வார்த்தை என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மணி ரெஸ்ட்ரூம் போனால் நீ வாயில் வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஓகேங்களா, பிரதீப் அதை தாங்க எபிசோடில் மியூட் பண்ணியிருக்காங்க, அது முழுக்க முழுக்க தவறு. அந்த மாதிரி வார்த்தைகள் பேசக்கூடாது, இவர் ஃப்ளோவில் பேசியிருந்தாலுமே தவறு, அதுக்கு தண்டிக்கப்பட வேணும். அதுக்கான தண்டனை ஒரு பக்கம் பிரதீப்புக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது நீங்கள் யோசிக்கணும். எபிசோடில் மியூட் போட்டதும் இங்கே வந்து கரெக்டாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, அதை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி, அதை அவன் வேறு மீனிங்கில் சொன்ன மாதிரி விசித்திர ஆதரிக்கிறாங்க. பார்த்தீங்களா, அங்கே ரவீனா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது விசித்திர ஆதரிக்கிறாங்க அந்த இடத்த, அது ஒரு முழுக்க முழுக்க தவறுங்க. அந்த விஷயம் எந்த ஒரு கான்டெக்ஸ்டில் சொன்னாலுமே அது தப்பு. அந்த ஒரு கான்டென்ட்ஸ் அவங்க வந்து ஆதரிக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல், இந்த மாதிரி விசித்திரா பண்ணக்கூடாது. இப்படியே இங்கிருந்து முடிஞ்சிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போனவொடனே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து அந்த ரீசனை சொல்லி கொளுத்தி போட்டார். ஸோ அந்த நாமினேஷன் குரூப்பாக வந்து அவனை ஒரு அக்யூசியேஷன் பண்ணி வெளியே அமைச்சிட்டாங்க, இது ஒரு அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி விசித்திரா சொன்ன ரீசன் அங்கே போட்டு உடச்சோன்னே ஒரு பக்கம் மாயாலாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் எப்படிங்க சொல்லுவீங்க, அதை சொல்கிறதுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சண்டைக்கு ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விசித்திரா வந்து பாயிண்ட் மேலே பாயிண்ட் பேசி திரிக்க விடுறாங்க. ஒரு பக்கம் என்னென்னா எனக்கு இதுவாக இருந்ததுங்க, நான் மக்கள்கிட்ட அனுப்புகிறேன். விசித்திராவோட பாயிண்ட் என்னென்னா, எனக்கு டவுட்டாக இருந்தது, நீங்கள் குரூப்பாக பண்ணீங்களா உண்மையாக பண்ணீங்கன்னு எனக்கு தெரில, நான் மக்கள்கிட்ட நாமினேஷன் அனுப்புகிறேன், ஸோ நீங்கள் சேவ் ஆகிட்டீங்கன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா விட்டுறேன். ஸோ நான் மக்கள் உங்களை சேவ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் சொன்ன ரீசன் வேலிட், சேவ் பண்ணலன்னா நான் அப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்ற காரணத்தால் அவங்க வந்து சொல்லிட்டாங்க. இப்போ இந்த நாமினேஷன் ரீசன் அவங்க சொன்னதுக்கு உங்களுக்கு தப்பாக இதுவாகிட்டு இவங்க வந்துட்டாங்க. பட் அந்த நாமினேஷன் ரீசனை வந்து அவங்க இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் சொல்லலாம்ல, அந்த உரிமை நாமினேஷன் அவங்களோட உரிமை, அதை கேட்கறதுக்கான ரைட்ஸ் இல்லைல்ல, அது அவங்களுக்கு டவுட் இருக்குது, அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறது தான் நாமினேஷன் போனாங்க. இதை வந்து ஒரு பிரச்சனையை எடுத்துகிட்டு வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் அர்ச்சனா வந்து பேசுகிறாங்க. யாருக்கு எதிரானா, ஜோவிகா, எல்லாரும் குரூப்பாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்சன், ஜோவிகாலேருந்து பூர்ணிமாலேருந்து எல்லாருமே அட்டாக் பண்ணும்போது அர்ச்சனா ஒரு கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் நியாயமாக தானே பண்ணீங்க, ஸோ என்னோட பொறுத்தவரையும் இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசியேஷன் வச்சு ஒருத்தனை உமன்ட்ட பிராண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு, அவர் வாழ்க்கையை அழிக்கிற மாதிரி ஒரு விஷயம், நீங்கள் உண்மையாக அவர் பண்ணார் அப்படின்னு நினச்சி மனசாட்சியோடு இது கொடுத்தீங்கன்னா நியாயம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அர்ச்சனா பாயிண்ட் பேசிட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரு பக்கம் அர்ச்சனை டார்கெட் பண்ணுறாங்க எல்லாம். ஒரு பக்கம் மாயாலாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அர்ச்சனா நீ போய் இன்னும் அழுவலையா, போய் உள்ளே போய் அழுமா, ஏமா இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்களோட வீக்னஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழு போய் அழுப்போ அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பேசுகிறாங்க. தினேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், என்ன கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க வீக்கெண்ட் வீக்கெண்ட் கமல் சார் வரார், வீக்கெண்ட் வீக்கெண்ட் உரிமை குரல் இருக்குது, நீங்கள் தப்பு நடக்குதுன்னா அப்பயே கேளுங்க, அந்த வீக்கெண்டே கேட்க வேண்டியது, எதுக்கு இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்து கேட்குறீங்க, அப்பப்பயே கேட்க வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் தரமான பாயிண்ட் வைக்கிறாரு. இதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறது அவங்ககிட்ட ஆன்சர் இல்லை, நாங்கள் சொல்லி சொல்லி பார்த்தோம் இதெல்லாம் திருந்தலை, சொல்லி சொல்லி பார்த்தோம் திருந்தலை அப்படின்றது. ஓப்பனாக சொல்லலைனா பிரதீப் கிட்டே யாருமே ஓப்பனாக சொல்லலைங்க, இப்படிலாம் பண்ணாத அப்படின்ற மாதிரி மணிச்சந்திரா மட்டும் சொன்னார், ரவீனா மேட்டரில் சொல்லாதன்ற மாதிரி மணிச்சந்திரா சொன்னார். அதை தவிர்த்து வேறு யாரும் இப்படிலாம் பண்ணாத, இந்த மாதிரி பண்ணாதன்றது ஓப்பனாக போயிட்டு அவர்கிட்டயே கன்ஃபர்ஸ் பண்ணலை, ஓப்பனாக பண்ணலை. இதுக்கு வந்து எல்லாரும் முட்டு கொடுக்குறாங்க, பல விஷயங்கள் பேசுகிறாங்க, தப்பு. ஓகேங்களா, ஸோ அதை வந்து யாருமே ஓப்பனாக அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணலை, இதெல்லாம் பண்ணல. கமல் சார் எபிசோடில் இந்த 4 வாரமே யாருமே அட்ரஸ் பண்ணலை. அட்ரஸ் பண்ணாங்களா, பண்ணலை. கமல் சாரும் வந்து ஒரு வெளிப்படையாக சொல்லாமல் ஒரு சாஃப்டாக சொல்லிட்டு போனார் ஒரு வாரம் மட்டுமே. அதை தவிர்த்து இவங்க அட்ரஸ் பண்ணியிருந்தால் அது ஒரு இஷ்யூ சீக்கிரமாக இருந்திருக்கும்ன்ற மாதிரி ஒரு வேலிடான கொஸ்டின் தான் தினேஷ் கேட்குறாரு. அதுக்கு வந்து இவங்க வேறு மாதிரி பேசுகிறாங்க, இந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு குரூப்பாக வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி தாங்க இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து உடனே அர்ச்சனா வந்து அடுத்த 2 பாயிண்ட் கேட்குறாங்க. யாரை பார்த்தீங்கன்னா, ஐஷு மற்றும் அக்ஷயாவை பற்றி கேட்குறேன். ஐஷு, நீங்கள் இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார், பெண்களை பொறுத்தவரையும் ஒரு பையன் பார்க்கும்போது என்ன இன்டென்ஷனில் பார்ப்பான்றது ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 2 செகண்ட் போவோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அப்போ வந்து பிரதீப் வந்து இந்த மாதிரி இருக்கான்னு தெரிஞ்சால் நீங்கள் அவங்ககிட்ட போய் பேசுகிறீங்க, அவங்ககிட்ட ஏன் பழகிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த 2 கேள்வி கேட்டோன்னே இவங்ககிட்ட பதிலே இல்லை. கரெக்டு தானேங்க, பிரதீப் மேலே இவ்வளோ அக்யூசியேஷன் வைக்கிறீங்கன்னா அவன் இப்படி பண்ணுறானே நீங்கள் பார்த்து பழகிறீங்களா இல்லையா, அவங்க கூட போய் பேசி உட்கார்றது இதெல்லாம் பண்ணுறது அப்போ எப்படி இது எனக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. கரெக்டான பாயிண்ட் தானே. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்கன்னா அதை சொல்லியிருக்கணும், அதையே நீங்கள் சொல்லலை.
அப்போ ஏன் தடுக்கலை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டோம்னா அதுக்கும் இவங்ககிட்ட பதில் இல்லை. இந்த மாதிரி தரமான கேள்விகளை விட்டு செதற விடுறாங்க, உங்ககிட்ட பதில் இல்லாமல் குரூப்பாக ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அவங்க குரூப் பண்ணலாம், எல்லாருக்கும் தனித்தனியாக பிரச்சனை இருந்தது, அதனால் ஒன்று சேர்ந்து பிரதீப் கிட்ட ஒன்று சேர்ந்து உரிமைக்குரல் கொடுத்தோம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக வந்து முழுக்க முழுக்க பிளான் பண்ணாங்க, இதுக்கான தண்டனை கடக்க வேணும். ஆனால் இவங்க பண்ணது வந்து எப்படின்னா பிரதீப் எப்படி தூக்கலாம் அப்படின்றது பிளான் பண்ணி பண்ணாங்க. அந்த உண்மையை அவங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறதுக்கு தைரியம் இல்லை. பட் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு அப்பப்பையும் ரைஸ் பண்ணணும் அப்படின்ற பாயிண்ட் கேட்கும்போது இவங்ககிட்ட விளக்கமும் கிடையாது அப்படின்றது தான் பாயிண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினேஷ் வந்து ஒரு கேள்வி கேட்குறாரு, ஏங்க நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்க பெண்களுக்கு மட்டும் தான் சேஃப்டி, ஆண்களுக்கு சேஃப்டி இருக்காங்க, ஆண்களுக்கு கரெக்டாக இருக்கா? மாயா மற்றும் பூர்ணிமா நீங்கள் என்ன பண்ணீங்க அன்னைக்கு வந்து நிக்சன் இந்த மாதிரி மூக்கு மாஸ்க் போடும்போது ஒரு விஷயம் பண்ணீங்களே வைரலாக இருக்குது, அது என்ன உங்களுக்கு கரெக்டாக அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே புஷ்ஷுன்னு ஆகி போச்சு மாயா மற்றும் பூர்ணிமா. அது சொன்ன உடனே அவங்க ரியாக்ஷன் புஷ்ஷுன்னு ஆகிட்டு பேச முடியல, அதுவும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குற மாதிரி போயிட்டு அங்கேருந்து மாயா கிளம்பிட்டாங்க. வெளியே வந்து நிக்சன் கிட்ட இப்படிலாம் இப்படி அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுவும் தப்பு தானே, நீங்கள் ஒரு பெண்களுக்கு வந்து பிரதிபின் பண்ணுறான் அப்படின்றது தப்பு, ரைட்டு, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் ஒரு பையனுக்கு பண்ணியிருக்கீங்களே அதை வந்து நியாயப்படுத்துறீங்களே, எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணமா நம்ம பண்ணியிருப்போம், ஆனால் அது ஒரு ஃபண்ணுக்கு பண்ணியிருப்போம். ஃபண்ணு கூட எதுக்குங்க பண்ணுறீங்க? ஃபண்ணு கூட அந்த மாதிரி ஒரு இன்னர்ஸ் எடுத்து ஒரு பையனுக்கு மாஸ்க்காக காட்டுவீங்களா? இதே ஒரு பையன் பண்ணியிருந்தால் தப்புன்னுவீங்க, அதே ஒரு பொண்ணு பண்ணால் அது அப்படியே முட்டு கொடுக்குற மாதிரி எங்கள் மாயா மற்றும் பூர்ணிமா பேசுகிறாங்க. இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலைகள் வந்து மாயாலாம் அந்த கேப்டன்சி ஆனதுலேருந்து ரொம்ப ஆட்டிடியூடு ஓவர் அரகண்ட் நடந்துட்டுருக்கு. மோசமான வேலைகள்லாம் ஒரு பக்கம் லைவில் நடந்துட்டுருக்கு, பார்க்கவே சகிக்க முடியலங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்த வீடியோவில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள், ஜோவிகா மற்றும் அர்ச்சனா ஒரு சண்டை, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட தரப்பு என்ன தெரியுமா, விசித்ரா வந்து கேட்ட பாயிண்ட்லாம் கரெக்ட், என்ன வந்து அந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணி பிரதீப்பை வெளியமைச்சது தப்பு அப்படின்றது தான் என்னோட தரப்பு. பட் அவருக்கு ரெட் கார்டு கொடுத்ததெல்லாம் நியாயம், அந்த பிராண்டிங் மட்டும் தான் எனக்கு தப்பாக தெரிஞ்சது, தவிர மற்றபடி ஒரு கெட்ட வார்த்தைகள் இதெல்லாம் பேசுறது வந்து முழுக்க முழுக்க தவறு, ஓகேங்களா? இவங்க வந்து தட்டி கேட்கலைங்க, வார வாரம் வந்து இவங்க தட்டி கேட்டிருந்தாங்கன்னா, வார வாரம் இதை தப்பு செய்கிறான் அதை தட்டி கேட்டிருந்தான் இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காது. அப்பப்பே தப்பை தட்டி கேட்டிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க போகிறது. விசித்ரா தான் கேட்குறாங்க, நான் தட்டி கேட்கும்போது எனக்கு யாருமே கூட நிற்கல, நின்று இருக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பாயிண்ட்டை கேட்குறாங்க. யாருமே ஒருத்தர் நிக்கலையே விசித்ராக்கு வரும்போது, நிக்கலையே அவங்க வார வாரம் கேட்டுட்டு தானே இருந்தாங்க. வார வாரம் அவங்க பிரதீப் சேவாகும் போது அவங்க முகம் சுழிப்பதை நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஏன் வந்து நிற்கலாம், இதான் ஒரு சான்ஸு ஒட்டுமொத்தமாக அட்டாக் பண்ணி தூக்கலாம் அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு அது கரெக்டான ரீசன் இல்லை. யார் தப்பு பண்ணாலும் அந்த தப்பை பேசியிருக்கணும். கூல் சுரேஷோட தப்பா அதை பற்றி பேசினாங்களா? இல்லை, ஒருத்தர் ரெண்டு பேர் தான் பேசினாங்க. மற்ற எல்லாரும் இதை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் யூஸ் பண்ணி தான் வெளியமைச்சாங்களே, தவிர இதில் வந்து நாங்கள் அப்படி பண்ணல எல்லாருக்கும் பிரச்சனைன்றதே ஒரு முழுக்க முழுக்க பொய்யாக நான் பார்க்குறேன் மக்களே. ஆக மொத்தத்தில் அந்த ஃபால்ஸ் அக்யூசேஷன் அவர் மேலே வச்சது தவறு, பட் அவர் வெளியே போனதுக்கு ரெட் கார்டு கொடுத்தது இதெல்லாம் ஓகே ஃபேர். பட் அந்த உமன் கார்டை யூஸ் பண்ணி வெளியே அமைச்சது எனக்கு தவறாகப்படுது, இதுதான் என்னோட ஸ்டாண்டு. உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள்.